மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் அமைக்கப்பட்டுள்ள 750 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார். காலை 11 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 1500 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சூரிய எரிசக்தி பூங்காவினுள் 500 ஹெக்டேர் பரப்பளவில் ஒவ்வொன்றும் தலா 250 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 3 சூரிய மின்சக்தி அமைப்புகள் இத்திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தின் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகியவை இணைந்து உருவாக்கிய கூட்டு நிறுவனமான ரேவா அல்ட்ரா மெகா சோலார் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் இந்த சூரிய சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை அமைப்பதற்காக ரேவா கூட்டு நிறுவனத்திற்கு மத்திய அரசு 138 கோடி ரூபாய் நிதியை அளித்துள்ளது. இந்த திட்டத்தில் இருந்து கிடைக்கும் எரிசக்தியில் இருந்து 24% டெல்லி மெட்ரோவிற்கு வழங்கப்படும். மீதமுள்ள 76% மத்திய பிரதேசத்தில் உள்ள மாநில மின் பகிர்வு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும். 2022 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி திறன் கொண்ட அமைப்புகளை ஏற்படுத்துவது உட்பட 2022 ஆண்டுக்குள் 175 ஜிகாவாட் திறன் கொண்ட புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி திறனை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ரேவா திட்டம் வெளிப்படுத்துகிறது.